ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜிடிஎல்ல வந்து ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறோம். ஸோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூபா ட்ரெஸ் எல்லாரும் போட்டாச்சு. போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஸ்கூபா டைவிங் பண்ணலான்னு. நான் கூட ஆழ்கடல் வரைக்கும் போய் மூச்சு தண்ணி மேலே வந்துட்டேன் ஸ்கூபா டைவிங். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி ட்ரை பண்ண போகிறோம் மூணு பேருமே. அதனால தான் ட்ரெஸ் வாங்கி வச்சிட்டோம். ஸோ வந்து இப்போது என் ஆட்சியில் தான் நிற்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது அனிமேஷன் மாறிச்சு. பார்த்தீங்கன்னா ஜூடியோட கொடூரம் மூஞ்சி உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரியுது பார்த்தீங்கன்னா. சரி ஓகே, இது சரத்து அது ஜூடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என் ஆட்சிலேருந்து கீழே அந்த சின்ன சின்ன எக்ஸ்கியூஸ் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா டீப்பாகலாம் கிடையாது, கொஞ்சம் உள்ளே இன்னும் கொஞ்சம் ஓஷன் உள்ளே போயிட்டு அப்படியே எகிரி குச்சிட்டு எவ்வளோ தூரம் உள்ளே போக முடியுமோ நல்லா சுற்றி பார்த்துட்டு திரும்பி நம்ம யாச்சிக்கே வரோம். ஸோ அதான் பிளானு. வெல் அந்த பிளானில் எவ்வளோ நடக்குதுன்னு பார்ப்போம். போன வீடியோவில் ஆக்சுவலாக போன ஜிடிஏ வீடியோவில் யாரோ நரேஷன் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உங்கள் டைமிங்லாம் கேட்டிருந்தாரு. அவருக்கு வந்து இதை சொல்லிடுறேன், டைமிங்லாம் எதுவும் கிடையாது ப்ரோ. நீங்கள் வந்து எப்படின்னா நாங்கள் எப்போ தோணுதோ அப்போ தான் எடுப்போம். டிஸ்கார்ட் சேனல் லிங்க் அதெல்லாம் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம சேர்ந்து ஒன்றா ஆடலாம். ஸோ வந்து டைமிங் உங்களில் பேஸ் பண்ணி தான், நாங்கள் எப்போவுமே இப்போ சும்மாவே தான் இருப்போம், வேறு எதனா கேம் ஆடிட்டுருப்போம். நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி இந்த டைம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்துடும் ஃப்ரீயாகி. ஸோ எல்லாருக்குமே அதுதான், நீங்கள் டிஸ்கார்டு இல்லை இன்ஸ்டா இதில் வேணால் மெசேஜ் பண்ணலாம். அந்த மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்துடுவோம் ஆன்லைனுக்கு. ஸோ நம்ம ஆடலாம். வழக்கம் போல் எங்கள் மூணு பேரோட ஐடி அங்கே மேலே இருக்கும், அதில் கூட போய் நீங்கள் ப்ரிண்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம விளையாடிக்கலாம். சரி வாங்க, நம்ம இப்போதைக்கு ஒரு போட் எடுத்துக்கிட்ட உள்ளே போய் ஷார்க் வச்சு வறுத்து எடுப்போம். நம்ம இப்போ எங்கே போகிறோம், மீன் பிடிக்க போகிறோம். டீம் பார்த்தலாம் கிடையாது, சும்மா வாங்க அவ்வளோதான்டா. இங்க எதுக்குடா டைவ் பண்ண, கப்பல் எடு கப்பல் எடு, ஆளுக்கு ஒரு போட் எடு. ஏ இல்லைன்னா ஒரே பெரிய போட்டை எடுங்கடா, எல்லாரும் ஒரே போட்டில் போயிடலாம் அவ்வளோதான். ஜூடி அதை எடு, அது சரத் அதை எடு, அதை நீ ஓட்டு, நானும் ஜூடியும் பின்னாடி உட்காந்துக்கிறோம். நான் தான் ஓட்டுறோம், நான் தான் சரி. எங்க டீப்பா உள்ள போலாம், மேப்பு இந்த இதுலயே நிற்போம். ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா தெரியுது நம்ம ஜிடிஏ மேப் படி ஆழமான இடம் இதுதான். ஸோ ஸ்டார்டிங்லேயே போயிட்டு வறுத்துட்டு திரும்பி வந்துடலாம். வாட்டா ஆட்சி பக்கத்துலேயே இருக்கோம். சப்போஸ் சொல்கிறேன், எங்கன்னா நம்ம தூரமாக செப்பரேட் ஆகி போயிட்டோம்னா கூட பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து எகிரி குதிக்க வாட்டமாக இருக்கும். ஐ மீன் ஆச்சிக்கு போக ஸ்விம்மிங்லேயே போயிடலாம். ஸோ வந்தாச்சு, எகிரி குதிங்க பாய்ஸ். ஃப்ரெண்ட்ல கூட போ, ஆ ஃப்ரெண்ட்லேருந்தே குதி. ஓகே, ஒன்று ரெண்டு ஓகே, உள்ள குதிச்சிட்டோம். அத சரத்து போகுது, இல்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேது. ஆழ்கடல் ப்ரோ, லைஃப் குறையுமா நான் இதுலயும் குறையாதுல. ஏய் நீயும் நானும் மட்டும்தான் போறோம், ஜூடி எங்க? சரி ஃப்ரெண்ட்ல அப்படியே ஸ்விம் பண்ணுவா என் கூட, எனக்கு முன்னாடி போங்க ஃபர்ஸ்ட், ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லாம எங்க இருக்கீங்க, யாச்ச பார்த்த டைரக்ஷன்ல போங்க. டேய் எனக்கு முன்னாடி போங்கடா, நான் யாருமே அதை பண்ணல. ஃபர்ஸ்ட் மேலே வாங்க, தயவு செஞ்சு எல்லாம் மேலே வாங்கடா டேய், எல்லாம் அப்படியே மேலே வாங்கடா. உன் பின்னாடி தான் இருக்கேன், இதோ ரெண்டு பேரும் பார்த்துட்டேன்.
தெரியல. ஆல்மோஸ்ட் மேல வந்துட்டோம். சூரிய வெளிச்சம் தெரியுது பாத்தீங்களா? எள்ளுவாய பூக்களையே அப்படியா? எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஷிஃப்ட் அமைக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு ஸ்டெமினாவே இல்லை. சூரியன் தெரிஞ்சிச்சு. நம்ம கப்பல்ல இருந்து எவ்வளவு தூரம் வந்தோம் அதுவே தெரியல. அது போது, வா நீ வா முன்னாடி போலாம் வா. இப்படியே இப்படியே டைவர் சீன் வா கொஞ்சம் முன்னாடி. ஸோ ஆழ்கடல்ல வந்து எதுவுமே தெரியல. ஸோ கீழே எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே நம்ம யாச்சிக்கு கீழே, அதாவது யாச்சி கிட்ட எப்படின்னா மேப் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மேப்ல காமிச்ச ஏரியா மேப் இருக்குல்ல. ஸோ அது உள்ள போயிட்டு உள்ள போய் அன்றது வாட்டர்ல போய் என்ன தரமா இருக்கோ பார்த்துட்டு வர போறோம். ஓகே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அந்த மூணு லேயர் தாண்டினதுக்கு அப்புறம் உள்ள போவோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மூணு பேரும் ஒன்னா அவங்க, அப்புறம் உள்ள போவோம். சரத்து என் பாத்துல தான் இருக்க, ஜூரி தான் தூரமா இருக்கு. சரத்துக்கும் பின்னாடி இருக்கேன். சரி உள்ள போகலாமா? சர்வீசஸ்ல போய் அந்த இது இருக்கும் பாரு, ஐ மீன் இன்வென்ட்ரி ஓபன் பண்ண முடியுமா? ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் இருக்கும் பாரு, சாப்பிட்டுக்க. அதெல்லாம் கிடையாது, சாப்பிட்டுக்க. சரி சரி உள்ள போலாமா? ஓகே 3 2 1 போங்க உள்ள போங்கடா. இருக்கிறானே, நான் வரேன். ஸ்பேஸ் ஆக்சுவலா இங்கேயும் எதுவும் இல்லை, அதை முன்னாடி தெரிஞ்சு பாரு. ஏதோ அதான் இருக்கு பாரு, வா அங்க போலாம். தெரியுது என்னமோ தெரியுது. என்ன தெரியுது? நம்ம புதையில கண்டுபிடிச்சிட்டோம், அம்மாவை பிடிச்சிட்டோம். அம்மாவை நீ இங்கதான் பிடிப்பியா? போடா போடா நாய். தண்ணி கடியில ஏதுப்பா மவுண்டன்ஸ். ஏய் நீ நீ சம்பந்தமே இல்லாம எங்கெல்லாம் போயிட்டு மாறா இருக்கு. ஏய் நீ ஃபர்ஸ்ட் அப்படியே கீழே இறங்க சொன்ன, இப்ப எதுக்கு அங்க போன? நாங்களும் இந்த பாட்டம்ல தான் லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கோம். சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட லைட் தரையதா எங்க ஏதோ பாத்து பொறுமையா லைட் போடு. ஃபால்ஸ் ஃபவுண்ட் அட்லாண்டிஸ். நம்ம சும்மா ஸ்கூபா டைவிங் பண்ண வந்தோம், இங்க அட்லாண்டிஸ கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாமே இருக்கும், நீ எங்க கிட்ட வா. சரி இத இத தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்ணலாம். டாக் டாக்னு வாங்க எல்லாரும் ஒண்ணு சேருங்க. எனக்கு முன்னாடி அப்படியே நில்றா எல்லாம். சரத்து இங்க வந்துட்டான். ஜூடி நீ வந்தீனா போட்டோ எடுத்துடலாம் தம்பளைங்களுக்கு. சரி விடு, நாங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிறோம். அதுதான் ரொம்ப நேரமா சொல்ற.
அந்த புல்லுல இருந்து முன்னாடி வாங்கடா. அப்படியே இரு, அப்படியே இரு. டேய் நான், நீ அப்படியே இருடா. எல்லைய பூக்களையே அப்படியே நின்றாப்பா. ஓகே, இப்படி இப்படி. ஓகே, நீங்க இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பெரிய ஆலமரத்தோட வேர் இருக்கு. இதை அரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சீங்கன்னா கொரோனா போயிடும். கீழே பாத்தீங்கன்னா அட்லாண்டஸ், அட்லாண்டஸ் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஜிடிஏ ஃபைல அட்லாண்டஸ் தோ தான் இருக்கு, அவ்வளவுதான். இது இதுதான் டாபிக். சரி வாங்க வாங்க, அப்படியே ஆழ்கடல்ல போய் வேற எதனா கிடைக்குதான்னு பாப்போம். எனக்கு லங்கோட இதெல்லாம் ஏறிச்சு. ஆமா, அப்படியே போய் அப்படியே வெளியே ஏந்தல்னா. ஜூடி எனக்கு கீழே தான் போயிட்டு இருக்கேன். நைட்டே ஆயிடுச்சுரா, பகல்ல உள்ள போனா. இருடா, இன்னும் எதனா கிடைக்கும்டா, ஷார்க் எல்லாம் இருக்கும். நான் அத உள்ள சுத்திட்டு தான் இருக்கேன், வேணா இங்க வா. சரிடா, நீ ஷோருக்கு போயிடுறா. தெளிவா சொல்றேன், இங்க இன்னும் இருக்குடா. நான் தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன், வாங்கடா கூட. மூச்சுற சத்தம் ஆழமா கவனிக்கலனால கேட்கும். இப்ப வந்து நம்ம இந்த சந்துக்குள்ள பூர போறோம். அதுக்கு எப்போ இல்லைனாலும் அதெல்லாம் கேட்கும். ஏய், நான் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கேன், இங்க ஏதோ இருக்கு. ஆழ்ந்த பாலைவனம் மேல வந்துட்டேன். இல்ல ஒரு என்ன பொறுமையா பண்ணு காய்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு செடி கொடியெல்லாம் இருக்கு. ஆல்மோஸ்ட் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. இன்னும் போவோம், வாங்க. நம்ம இந்த கேம்ல ஷார்க் எல்லாம் இருக்கா இல்லையா இதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இது இதை ஏன் ஆக்சுவலா ஆரம்பிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் இது ஜிடிஏ ஆஃப்லைன்ல வந்து ஷார்க் எல்லாம் இருக்கும், ஓகேவா. ஸோ வந்து ஆன்லைன்ல இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஆரம்பிச்சோம். இப்போ வந்து நம்ம அட்லாண்டஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அங்க பாருங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப் தெரியுது. ஆக்சுவலா பின்னாடியும் இதே மாதிரி ஒண்ணு இருந்தது. அது இருக்கு என்ன என்ன கேமரா ஆங்கிள். ஓகே, அதுதான். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல பாக்குறீங்க, தெரியுதா? சோ வந்து ஜூடியும் இருக்கான். ஏய், இங்க பாத்தீங்கன்னா லேண்ட் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடு அந்த அந்த ஸ்ரீலங்காக்கா தமிழ்நாடுக்கோ உள்ள நடுவுல ஏதோ ஒரு இடம் தண்ணிக்குள்ள போச்சு, அந்த இடம் தான் இதுவா? காய்ஸ்
நம்மளுக்கு வெளிச்சம் தெரியுது, நம்ம சர்வைவ் பண்ண போறோம், இது மாதிரி சுவாய். நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா பேசவே மாட்டீங்க, செத்து போன மாதிரியே இருக்கீங்க. பொறுமையா பாத்துட்டு நான் இங்க லேண்ட் எல்லாம் டீப்பா ஆராய்ஞ்சிட்டு இருக்கேன். இது மேல பாத்தீங்கன்னா கருப்பா ஏதோ ஒரு இடம் உள்ள, அது மேல எதுவும் இல்ல. பாத்தீங்கன்னா தெரியுதா? இல்ல நைட் ஆயிடுச்சுல, அதான் காலையில ஆரம்பிச்சோம், நைட் ஆகுற வரைக்கும் இங்கேதான். இதுக்கு மேல என்ன கேமரா வியூ மாத்திட்டேன் நான் திரும்பி, அப்பதான் உங்களுக்கு கிளியரா வியூ தெரியும் பாருங்க. அங்க லைட்டோட சேர்ந்து அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல நீ எவ்வளவு இறங்கினாலும் இப்படியே தான்டா போவோம். மேலே ஏறிடுவா. மீன் ஒண்ணு கூட கிடைக்கல, ரொம்ப கவலையா இருக்கா. ஏய் அவனுக்கு கல்யாணம் ஆக போறா. ஏய் சீரியஸா அவனுக்கு கல்யாணம் ஆக போறா? அவன் எங்க தலைவன். ஏய் இங்க பாரு, ஏதோ ஒண்ணு இருக்குடா. ஃபவுண்ட் அட்லாண்டிஸ், காய்ஸ் நிஜமாவே அட்லாண்டிஸ கண்டுபிடிச்சிட்டு வந்தோதான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாழடைஞ்ச வீட்டுகள் இதெல்லாம் இருக்கு. ஆமா நான் தலைய மட்டும் உள்ள நோய்ச்சு போயிட்டு இருந்தா. இல்ல தலை மட்டும் உள்ள நோய்ஞ்சது, போக முடியல. இதே இதை ரெடி பண்ணுவோம்டா தம்பி. ரொப்பா இருக்கோ, இங்க கீழே ஒரு பைப் இருக்கு, ஆனா மூடி இருந்தது. ஏலி நீங்க ரெண்டு பேரும் ஸ்விம் பண்ணாம அப்படியே இல்லைங்களா, இங்க வந்து தம்னைலுக்கு ஒரு போட்டோ எடுத்துப்போம். போட்டோ ஏ இங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு போலாம்டா. இருடா ஜுடி, இது வேற ஃப்ரண்ட்ல டார்ச் அடிக்குது. நீ எனக்கு முன்னாடி போய் நில்ல. அங்கேரு 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 அங்கேரு. சரி இந்த பேரை கொஞ்சம் என் ரைட் சைடு வாங்க. ஜூடி நீ அங்கே அங்கே இரு. ஜூடி சரி ஓகே. அமைச்சா போன் எடுக்க முடியாதா? தம்னைலுக்கு போட்டோ சொல்றேன் நானு. அதான் கம்பெனி சீக்கிரட்ட வெளியே சொல்லாத. அட இருடா, நான் ஆங்கிள் மிஸ் பண்ணிட்டேன், திரும்பி வரேன். நீ அங்கேயே இல்லை அங்கேயே இல்லை.
அப்டேரு அப்டேரு. ஓகே காய்ஷ், நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வீடியோக்கு போயிட்டோம். ஸோ இப்போ வந்து லங் கெப்பாசிட்டி எனக்கு 60 ஏறிச்சு. கீழே தான் இது இருக்கு, ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கு. தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ இப்போ இங்கே நாங்கள் எடுத்துப்போம். ஆக்சுவலாக இங்கே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸோ உள்ளே போக போகிறோம். உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோ இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா தான் இந்த அட்லாண்டிக், அதாவது ஜிடிஓட அட்லாண்டிக், அண்டர் கிரவுண்ட் அட்லாண்டிக்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். சரி வாங்க உள்ளே போகலாம். போங்கடா உள்ள போங்க, நான் லாஸ்டா வரேன். சரி ஜூடி வரமாட்டான், நம்ம போவோம். நீ போயிட்டடா ஜூடி, ஜூடி அவ்வளவுதானா? டேய் ஆமாண்டா காய்ஸ், இது வந்து இது தனியா ஏதோ ஒரு சப்மெரின் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா சப்மெரினே கிடையாது. ஆமா இல்ல சம் அப்படியே மேல ஸ்விம் பண்ணா வெளியே போயிருதாடா. ஓட்டா போய் இன்னும் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சப்மெரின் உள்ள எதுவுமே இல்ல காய்ஸ், தண்டம் இது. பாத்துட்டேன் பாத்துட்டேன், வா வா வா. நான் வெளியே வந்துட்டேன், நான் வெளியே வந்துட்டேன். இன்னுமே வாடா, பகல் ஆகல, பகல் ஆயிடுச்சுரா. இரு நான் மேல போயிட்டு வரேன், நான் மேல போயிட்டு வரேன், இங்கே வந்துடுறேன். ஓகே ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லடா நைட்ரா, இன்னும் இல்ல. நம்ம காலையில தான் உள்ள வந்தோம், இப்ப நைட் ஆயிடுச்சு. எந்த பக்கம், ரைட்டா லெஃப்டா? கேமரா வியூ திரும்பி மாத்தி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த சப்மரீனு. ஸோ இங்க வந்து ஒரு பைப் மாதிரி போகுது. வேற இந்த பைப்போட நம்ம போய் பார்த்தோம்னாக்கா இங்கதான் அட்லாண்டிக் கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்ச பிரிட்ஜ் இருக்கு. ஸோ இது ஏதோ ஒரு சீவர் சிஸ்டம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஏதோ பப்ஜியில் இருந்து திருப்பி அந்த அசட்டு மாதிரியே இருக்கு. சரி இந்த கேம்ல இருந்து பப்ஜி திருப்பி போனா அவ்வளோதானே. திரும்பி அந்த சப்மெரின் உள்ளே போயிட்டீங்களா? அவ்வளவுதான், இதுக்கு மேல இங்க எதுவும் இல்லைன்னு நானும் நினைக்கிறேன். சரி வாங்க கப்பலுக்கு திரும்பி போவோம். அவ்வளவுதான். ஓகே எங்கடா மீன் நாயம், மீன் காட்டுல இருந்தா வந்தேன். இரு வரேன். ஷார்க்லாம் வேணும்டா, ஷார்க் ஆக்சுவலா ஆஃப்லைன்ல இருக்கும் ஷார்க். எங்கடா அந்த போது இந்த போது மீனுங்க பிடிச்சிச்சு.
வேற. சரி வாங்க கப்பலுக்கு திரும்புவோம். என்ன நோக்கி வா, என்ன நோக்கி வா. ஏய் விடிஞ்சிருச்சுரா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்படியே கீழே போய் பார்த்துடலாமா? வேணாம். ஆமா ஒரு நைட்டு ஃபுல்லா தண்ணி கே வந்துருக்கும். வா வா போலாம், கப்பலுக்கு போயிடலாம். சைடுல சைடுல பேர் வந்துச்சு, உள்நாட்டுக்கு பேர் ஆச்சு. யார் நம்ம வந்தாச்சு. அண்டர் கிரவுண்ட்ல இருந்தேன் இவ்வளவு நேரம், அதுதான் கைட்டு விட்டு உள்ள போ. ஸ்ட்ரீம் பார்த்து எடுத்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் வழக்கம் போல. போ கவர்ச்சி ஜூடே, சீக்கிரம் சீக்கிரம் ஏறி வா. நடுவில் ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிற நேரம் வந்துருச்சு. வீடியோ 20 மினிட்ஸ் தாண்டிடுச்சு, அதாவது ஹாஃப் ஹவர் வீடியோ வந்துச்சு. எதை அது வழக்கம் போல் கவர்ச்சி அது. சரி ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து வெறும் ஸ்கூபா டைவிங்காக தான் வந்தோம், ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ஷார்க் இருக்கான்னு தேட ஆரம்பித்தோம். ஆனால் குட்டி குட்டி மீன் தான் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு அட்லாண்டிஸே கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு நைட்டுக்குள்ளே நம்ம தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்கோம். இது வந்து ஒரு பெரிய விஷயம், அதுலாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேறு என்ன, எனக்கு ஒரு 3 bar லங் கெப்பாசிட்டியில் வச்சு ஆளுக்கு ஒரு 2-2 bar ஏறி இருக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோ, ஸ்கூபா டைவிங் பண்ணால் தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபன் பண்ணலாம். அதே மாதிரி இதே மாதிரி இன்னும் ஒரு வேற எதனா புதுசான ஒரு கண்டென்ட்டோட ஜிடிஎல வேற எப்படிலாம் நம்ம ஃபன் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நான். அதை நம்ம வழக்கம் போல் ஒரு செல்ஃபி விட முடிச்சுக்கலாம். ஓகே வீடியோ முடிச்சுக்கும். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான்.